அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சை பசுமை சேனல். இந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பேர் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, என்னை சுற்றி பார்த்தாலே தெரியும் ரொம்ப பச்சை பசுமையாக இருக்கும். அதனால தான் இந்த பேர் வச்சுருக்கேன். அதனால தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதிகமாக போட்டுட்ருந்தேன். இதை பார்த்த நண்பர்கள் வந்து யூடியூப் சேனல் போடுங்க அப்படின்னா பயன்படுதுன்னு சொன்னாங்க. ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க 3 சென்ட் இடத்துல பல வகையான காய்கறிகள், பல வகையான பல வகைகள் போட்டிருக்கோம். மொட்டை மாடியில் புதுசாக டெரஸ் கார்டன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ. வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். டெரஸ் கார்டனில் 10 வகையான மரங்கள் போடுறதுக்கு தான் இந்த மண் கலவைகள் காமிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து 5 kg கோகோபீட் மெயினாக வேணும். கோகோபீட் வந்து எப்படி நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, இதில் வந்து 1-2 வாளி தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு பக்கில் போட்டு. அப்போனா தான் வந்து இந்த கோகோபீட்டை எடுக்க முடியும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேங்காய் நார் வந்து நல்ல ஒரு மண்ணுமாக மாறிடும். இதை நம்ம அப்படியே எடுத்து எல்லா செடிகளுக்கும் எல்லா மரங்களுக்கும் பயன்படுத்தலாம். எதுக்கு மெயினாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வேர்கள் வந்து அந்தளவுக்கு காயாது. ஏன்னா வந்து செடியும் அந்தளவுக்கு வந்து வேமஸ் ஆகாது. எது காரணம்னா, இந்த தண்ணிகள் நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறோம் இந்த தேங்காய் நார். அதுக்காக தான் அந்த தேங்காய் நார் சேர்க்குறோம் நம்ம. எல்லா செடிகளும் எல்லா மரத்துக்களும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி எல்லா செடி கடையிலையும் இது கிடைக்கும். கோகோ பீட்டும் கேட்டாலே 1 kg, 2 kg, 5 kg வரைக்கும் கிடைக்கும். இது இதை வந்து நம்ம எல்லா மண்ணிலையும் எப்படி கலக்கிறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். இப்போ மண் கலவையில் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் நார், ஆற்று மண், செம்மண், மாட்டுச்சாணம், அப்புறம் வந்து மண்புழு உரம், இது எல்லாமே நம்ம நல்லா கலக்கிக்குவோம். இதை நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா, இதை வந்து மரங்களும் சரி செடிகளும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு க்ரோத் தரும். நடுவில் நம்ம மண் மாற்றணும் அவசியம் கிடையாது. இதில் அப்பப்போ வந்து நம்ம உரங்கள் கொடுத்தா மட்டும் போதும். இந்த காய்கறி உரங்கள் இதெல்லாமே இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 10 மரங்கள்னால இதில் உங்களுக்கு காமிக்கணுக்காண்டி கம்மியாக காமிச்சிருக்கேன் கீழே. ஆனால் 10 மரங்கள் வைக்கிறதுனால வந்து உங்கள் வந்து செம்மண் வந்து 10 மூடை வைக்கணும், ஆற்று மண் 10 மூடை வைக்கணும், மாட்டுச்சாணம் வந்து 2 மூடை வைக்கணும், அது மண்புழு உரம் வந்து 10 கிலோ போடணும், அதே மாதிரி தேங்காய் நார் வந்து 25 கிலோ, அதாவது 5 kg 20 kg மாறி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து 10 மரங்களுக்கு கலக்கணும். இது நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு க்ரோத் தரும். நல்ல பழங்களும் சரி நல்ல செடிகளும் சரி நல்லா செழித்து வளரும். மாடி தோட்டத்தோட முதல் அடி எப்படி வைக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு 6 வாளி அங்கே இருக்குது, சின்ன வாளி கீழே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மண் பூராமே எடுத்து இதை ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மண் ஃபுல் பண்ணி வச்சக்கப்புறம் அதில் 1 வாளி தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் தான் வந்து எல்லா விதைகளும் சீடு வைக்கணும். அதுக்கு நடுவில் வந்து வைக்கக்கூடாது. அப்போனா தான் அந்த மண் எல்லாமே செட் ஆகி அந்த மண் பூரா ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதனால் அடுத்த நாள் வைக்க சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 பழ வகைகள் வைக்கிறக்காண்டி தான் இந்த இது ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்கேன் நான், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற காக்கட்டமாக இருக்கணும்னு சொல்லி. இப்போ பாருங்கள், மாங்கொட்டைகள், அதாவது குட்டை மாமரம்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்மளை விட 5 அடி 6 அடிக்கு மேலே தான் வளர்ந்துருக்கும். பழங்கள் நிறையா இருக்கும், பழங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 மாங்கொட்டையில் எடுத்திருக்கேன். 2 ஓப்பன் சொல்லி ஒன்று வச்சாலும் வரும், ஆனால் 2 ஓப்பன் நம்ம எது வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்தாலும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் சைஸ் சொல்லுவாங்க, பெரிய நெல்லிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூஸ் போட குடிக்கலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து 3 விதைகள் எடுத்திருக்கேன். இது வந்து அழுகின பழத்துலேருந்து எடுத்து கழுவி அதோடய விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் சாத்துக்குடியோட விதைகள், இதை பற்றி தனியாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒய்ஃப் வீட்டில் வந்து நல்லா செழித்து வளர்ந்துருந்துச்சு அவங்க வீட்டில், அதனால் 2 ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அப்போ அதை ஆட்டையை போட்டு வந்ததுலேருந்து தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் எப்படி பதிக்க போகிறேன்னு சொல்லி. வாங்க எப்படி பார்க்கலாம். நம்ம அந்த விதைகள் எப்படி பதிக்கலாம்னு சொல்லி காமிக்க போகிறேன். இப்போ நான் எடுத்திருக்க கேன் பார்த்தீங்கன்னா 50 கிலோ கேன் இது. இந்த மாதிரி கேன் தான் வந்து 6 கேன் எடுத்திருக்கேன் நான். இந்த 6 கேன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதைகளும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எப்படி வைக்கணும் சொல்லி. இப்போ வந்து மாங்கொட்டையை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி சென்டரில் தோண்டிக்கோங்க. எப்பவுமே நடுவில் தோண்டினா தான் நல்லா வேர்கள் ஊடுருந்து நல்லா வளரும். அதே மாதிரி நெட்டுக்குத்தலாக வைக்காதீங்க மாங்கொட்டையை, படுக்க வைங்க. படுக்க வச்சால் மட்டும்தான் நல்லா வந்து வேர் நல்லா ஊருடுவோம், கீழே வரைக்கும் போவோம். அதே மாதிரி நல்லா க்ரோத் கிடைக்கும். வச்சக்கப்போ நல்லா மண்ணை பூரா உள்ள தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு எப்பயும் போல் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து 1 கப் தண்ணி ஊற்றி விட்ருங்க. தண்ணி ஊற்றினா தான் வந்து நல்லா கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம 2 நேரம் தண்ணி ஊற்றணும்.
அப்புறம் மரங்கள் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுன்னா நம்ம அந்தளவு தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. வாங்க அடுத்ததை காமிக்கிறேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து எப்படி வைக்கலான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி மூணு அந்த விதைகள் எடுத்துருக்கேன் நான். மூணு விதைகளில் வந்து எது வேணாலும் வரலாம், ஆனால் மூணுமே வந்து செழிஞ்சு வந்தாலும் ஒன்றை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஒன்று வச்சால் தான் நல்லா வேர் உளுந்து கீழே போய் நல்லா க்ரோத் வரும். மூணுமே நம்ம வச்சோம்னா வந்து வேர்கள் வந்து கொஞ்சம் அது கீழே போகிறது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ஒன்று இருந்தால் போதும். இப்போ அப்படியே வந்து ஒரு விரலை வச்சு லைட்டாக கொஞ்சம் கீழே அமைப்பீங்க மூணுத்தையும். நல்லா அமைக்கிட்டு எப்பயும் போல் மண்ணை வந்து அது மேலே தள்ளி விட்டுருங்க. அதில் விட்டு ஃப்ளாட் பண்ணிடுங்க எப்பயுமே மண்ணை வந்து. நல்லா பார்த்தாலே தெரியும் மண் நம்ம தண்ணி முன்னாடியே ஊற்றி வச்சனால தான். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இந்த மண். நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீட்ஸ் வைக்கிறப்ப. இதுவும் அதே மாதிரி தான், காலையில் சாயந்தரமும் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிடணும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி சாத்துக்குடி விதைகள் நாலு விதைகள் வச்சுருக்கோம். இதில் வந்து நாலு விதைகளையும் எடுத்து நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரி நம்ம அமைச்சுக்கிட்டு இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு வைக்க போகிறோம் நம்ம. நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். அதில் சொன்ன மாதிரி தான் இதே மாதிரி இந்த கேனில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வளர்க்குறப்ப எப்பயுமே வந்து 50 kg இல்லை 60 kg கேனில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா க்ரோ பேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், அது வந்து நம்ம வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா போக போக வேர்கள் அதிகமாக போக போக அது டேமேஜ் ஆகுது. ரெண்டாவது வந்து அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்த முடியாது. ஆனால் இதே கேனாக இருந்தால் ரெண்டு பேர் சேர்ந்து ஈஸியாக தூக்கி ஒரு இடத்துல வச்சிடலாம் நம்ம. அதனால தான் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். என்ன என் நோக்கத்தில் சொல்கிறேன், நீங்கள் சின்ன சின்ன க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 12 x 10 15 x 10 அந்த மாதிரி எல்லாமே செடிகளுக்கு காய்கறிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் பெரிய பெரிய மரங்கன்னு பார்க்குறப்ப வந்து க்ரோ பேக் வந்து சரி வராது. கேன்ஸ் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். பாருங்கள் அந்த விதையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து அந்த விதைகளை கூட பதிச்சிடலாம். ஒரு விதை போட்டிருக்கேன், இன்னொரு விதை அதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று நாலையும் போட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மொட்டை மாடிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஏன்னா நான் கீழே ஆல்ரெடி நிறையாமே நிறையா பண்ணியிருக்கேன். காய்கறியும் சரி செடிகளும் சரி மரங்களும் சரி பழ வகைகள் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கேன் கீழே. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்ததில். ஃபஸ்ட்டு மாடி செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக காமிக்கிறேன். சில வீடியோவில் பார்த்துருக்கலாம், சில ஏதாவது ஒரு கார்டனிங்கில் எனக்கு பார்த்துருக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக மாடி தோட்டத்துக்கு போய் காமிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு அப்படி காமிக்கல, அடிப்படை ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கிறேன் நான். அதே மாதிரி க்ரீன் ஷேடும் போடணும். நான் க்ரீன் ஷேட் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா க்ரீன் ஷேட் கம்பல்சரியாக போடணும் மொட்டை மாடி கார்டனிங்க்கு, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதையும் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற காய்கறியை பற்றி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் அடுத்த வீடியோ வந்து அந்த பதிவு தான். நன்றி.